சரப் கேமிங் ஒயிட்டின் வச்சாச்சு. இது இந்த பேர் உங்களுக்கு ஓகேவான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சரி வாங்க, நான் எல்லாம் கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் வேணாம், ரேங்க்கு போடுங்க ரேங்க் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி ரேங்க் இது ஒரு ரேங்க் கிடைக்கும் மூட வரேன். சரி, மிஸ்டர் யூசுப் கேமிங்கு நான் கூட தான் இருக்காங்க, அவங்க மேட்ச் வரலன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேட்ச் வர்றதுக்கு அவங்கள்ட்ட நெட்ஒர்க் இல்லையா, நெட் முடிஞ்சிருச்சான். இது ராத்திரி ஷூட் பண்ணுறது, ராத்திரி மணி பார்த்தவங்க 10:51, 11:00 நல்லா பார்த்துவாங்க. இந்த உங்களை தான் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன் கைஸ். லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நானும் திக்னம் மாட்டிட்டேன், எல்லாம் கேட்டீங்க. மிஸ்டர் யூசு கேமிங் போட்டு நிறைய வருது ப்ரோ, அதனால் பேரை மாற்றிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நானும் மிஸ்டர் யூசுப் கேமிங் மைட்டின்னு போட்டுக்கிட்டேன். மொய்டியில் ஒயிட்டி அது நல்லா பேர் தான் போட்டோன்னு யாருமே அது இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் சொல்லுகிறேன். ரொம்ப லேக் அடிக்குது ஃபோனு, என்னன்னு தெரில, எதுவும் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. அதனால் பேசுகிறது ஒன்றா கேட்குதான்னு தெரியல, அதனால் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த எல்லாம் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், என்னோடய லிங்க்கு அசரத் கேமிங்க்கு வந்து என்னோடய வீடியோ லிங்க்கு கீழே, வீடியோ இல்லை சேனல் லிங்க்கு கீழே கொடுப்பாரு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரு கிராண்ட் செலிபிரேஷன் நம்ம ரெண்டு சேனலுக்கும். அதனால தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா அசரத் கேமிங் வைத்தி பார்த்தீங்கன்னா பேர் உங்களுக்கு செலிபிரேஷன் 21 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் நம்மளுக்காக 25 சப்ஸ்கிரைபர் வரையும் ஏற்றி விட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கேஷ். எனக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 8 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால் எனக்கும் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் நான் போடுவேன் அடுத்த நாளைக்கு, அது கேட்டுக்கோங்க. இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நாய் என்ன அந்த நெட்டு நாய் பார்த்தீங்கன்னா உடனே காலி ஆயிடுது. நான் என்ன 1.5 GB தான் போட்டிருக்கேன் ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 GB போட்டிருப்பாரு. அதனால நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு ப்ரோன்னு ஏன்டா சொல்கிறேன். அசரப்புக்கு ஹெல்ப் பண்ண வண்டாச்சு, எப்போவெல்லாம் ப்ரோன்னு கூப்பிடுறியடா, அவன் அந்த தம்பி தானே அவனுக்கு, அதனால ஏன்டா அது மாதிரி கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு ஒப்புக்கு சிப்பான், அதனால ப்ரோன்னு கூப்பிட்றேன். உங்ககிட்ட ரூம் கார்டு இருந்தால் எங்களுக்கு ஒரு ரூமு கிரியேட் பண்ணி கொடுங்க, ஒன்னர் சோர்ஸ் மூணு போடலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜோனுக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா நாங்கள் ஒன்னர் சோர்ஸ் போடலான் இருக்கோம். ஏன்னா அவங்க ரொம்ப இவன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறான். இவனுக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுத்தே தீரணும். அவன் தான் ப்ரோ பிளேயர், அவன் தான் நிறைய கில் அடிக்கிறான் அப்படின்றான். அதுக்காக ஒரு 1v1 போடுறதுக்கு ஏன்டா ரூம் கார்டு இருந்தால், ஏன்டா உனக்காக நான் ரூம் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கஷ்டப்படும். வியூ இது பண்ணுறதில்ல அதாச்சும் வீடியோ, அதுக்காகவேயாச்சும் நீங்கள் ஒரு ரூம் கார்டு கிரியேட் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் ரூம் கார்டு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஜோனில் போய் மாட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் அப்பயே ஸ்கில்லை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், லிங்க்கு கீழே இருக்குது, அதை போய் அதில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லோரும் வந்து சேர்ந்துப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணும், அவங்கள்ட்ட நான் சொல்லிடுவேன், என்டே இப்படி பண்ணிடுங்கடா அப்படி பண்ணிடுங்கடா அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, அது எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும். சரி, எவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்காமல் வீடியோ முடியா அப்படின்னு கேட்காதீங்க. வீடியோ இன்வைட்டி ரொம்ப லிங்க்காக போதான்னு தெரியல, பார்ப்போம் நம்ம என்ன. இப்போ பார்த்தாலும் வீடியோவை போட்டுட்ருக்கோம், எப்பயாச்சும் தான் வீடியோ போடுறோம். இங்கே நிற்கிறான்னு சொல்லி தொலையேன், ஏன் ப்ரோ ப்ரோன்ற பார்த்தா இங்கே ஏதோ எனிமி நிற்கிறான்னு. எனக்கு லேக் வர அடிக்கும் ரொம்ப கேஸ் பாருங்க, நல்லா லேக் அடிச்சிச்சுன்னா நீங்கள் பார்த்து உங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரியலையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னடா எது கிடைச்சாலும் கமெண்ட் பண்ண தான், நான் இந்த மாதிரி பண்ணும்போது தெரிஞ்சுன்னா அப்படியே விட்டுருவேன், இல்லாட்டி அதுக்கு சர்வீஸ் பண்ண பார்ப்பேன்.
நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வீடியோ போட தோணும், அப்போது உங்களுக்கு வீடியோவே போட முடியாது அப்படின்னு கேட்காதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ பார்த்து, அது எங்கள் ஸ்டூடியோ பற்றி வரும், காலைல வரும். அது இது ராத்திரி 10 மணிக்கு யூஸ் ஷூட் பண்ணுறது, பார்த்துக்கோங்க. பிஎம் பிஎம் தான் நினைக்கிறேன், பிஎம் தான், ஆனால் இங்கே காட மாட்டேது பிஎம்னு. பார்த்துக்கோங்க, வெனஸ்டே 16, நாளைக்கு தான் 17. நாளைக்கு போடுறதுலேயும் தேட்டா காட்டுவேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. க்ளோவல் வச்சுட்டு ஓடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது டக்குன்னு வந்துட்டோம்னா டக்குன்னு க்ளோவல் போடுறதுக்குதான் கைஸ். பார்த்தீங்கன்னா மில்லில் பார்த்தீங்கன்னா மரண எனிமி சந்திப்பாங்க, அதனால தான் எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு க்ளோவால் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஆசை விட்டேன் சொல்லிட்டேன். ஜோனு வந்துச்சு மண்டையாடுறா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சரி, அவனை வேகமாக ஓடி வண்டி எடுப்பான்னு பார்த்தேன், போயிட்டே இருக்கான். வண்டி வண்டி எடுறா அசுரப்பே, இல்லைன்னா காலியாக்கி விட்டுருவான். ஓகே ஓகே ஓகே, பார்த்துப்போ, இல்லை கீழே வந்து டெத்து தான். அப்படிப்பட்ட மாதிரி ரொம்ப ஃபோன் லேக் அடிக்குது கைஸ், என்கிட்ட ஃபோன் நல்ல ஃபோனே இல்லை. கேம் பிளேயும் பண்ண முடியல, ஒன்றுமே வர மாட்டேங்குது. இப்போ இருந்தால் லேக் அடிக்குது, இது வந்துட்டு ஓப்பனே ஆக மாட்டேங்குது சில நேரத்தில். காய்ஸ் காய்ஸ், இதுதான் சென்ட்ருன்னு நினைக்கிறேன். இல்லை சென்ட்ரில் மில்லு கொஞ்சம் ஜோனு வராத மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. காரில் எப்படி ஹெட்செட் போடுறது, அந்த வீடு கூடிய சீக்கிரம் வரும். காரில் எப்படி ஹெட்செட் போடுறது, காரில் ஹெட்செட்டே போட முடியாது. ஷார்ட்டு தான் வைக்கலாம், இல்லை அவன் இப்போ எடுத்துகிட்டு இருந்தானா மண்டேல விட்டிங்கன்னா ஹெட்செட். ஒரு நியூ அப்டேட் விடுவாங்கன்னா ஏதோ கப்பல் வண்டி, ஏதோ ஒரு பைக்கு மாதிரி ஒரு வண்டி இருக்கும் காய்ஸ். அந்த வெள்ளை கலர் வண்டி, கண் தண்ணியெலாம் போகிற வண்டி இருக்குல்ல, அதுக்கு பூஸ்டர் கொண்டு வரானா, போ வரப்போகிறானா கைஸ், கொண்டு வரப்போகிறானா அடுத்த அப்டேட்டில். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ நம்மளுக்கு கூடி சுற்றுறோம். அந்த அப்டேட் வந்தோடனே பஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். சரி வாங்கடா, வளவளன்னு பேசிகிட்டே இருங்கடா, அப்போ தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறீங்களா? இல்லை வளவளன் பேசாமல் வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறீங்கன்னா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நானும் அந்த மாதிரி ஏற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுவேன். அதுக்கும் பேசாமையெல்லாம் இருக்க மாட்டேன், பேசிட்டு தான் பேசுவேன், ஆனால் அப்பப்போ தான் பேசுவேன். சொல்கிற மாதிரி தான் அதெல்லாம் பேசுங்க. இந்த கிராண்ட் செலிப்ரேஷனு ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. அந்த 20 சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு 21 சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்டா பீக்கில் ஓடி வந்துட்டு போட்டுட்டாக்கு 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 அப்படி ஓடு 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 ஓடு. எனிமிகிட்ட போனாலே இதாகுது, இதாகுது படி தள்ளவில் தப்பிச்சோம், இல்லை ஓடிடுறோம் கைப்புள்ள, எல்லாம் எட்டி தள்ளிடுவான். இங்கே போய் ஓரமாக உட்காந்து மெடிக்கிற போட்டுரு கைப்புல, ஓடுறோம் 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 உட்காந்துக்கிட்டு ஓவரா அச்சு அடிச்சு குடைச்சி விட்டான் போய், அவனுக்கு பதில் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கேன். போகிறான் போகிறான் போகிறான். இப்போ என்னடா எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கீங்க, ஜெட்டியில் ஓட்டையாக போட்டுருவாங்க உங்களுக்கே, மண்டையை அடிக்கிறாங்களே, என்னடா பண்ணுறது, ஐயா ஐயோ ஒன்றா பண்ணி டேஞ்சர் சோன் வந்துடுச்சு, என்னடா பண்ணுறது, ஓடுறா கைப்புள்ள, டேஞ்சர் சோன் வந்துடுச்சு, வீட்டுக்குள்ளே பதுங்கி உட்காரலாம் பார்த்தா, அதுவும் முடியாது எனவே நிற்கிறான். அதனால தான் சாப்பிடா சாப்பிடா. என்ன பார்த்தீங்கன்னா அச்சீப்பே உடச்சி விட்டாங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டர் கேமிங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது அப்டேட்டோட இம்மெண்டோனா அது கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜெய்கேட்ரோட ஈவெண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோ சொல்லியிருந்தோம், அந்த வீடியோ பார்க்கணுன்னா போய் பார்த்துருங்க.
இந்த அதான் ரெண்டு கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருப்பேன், அது வந்து நிற்கும் கைன் மாஸ்டர் மாதிரி ஒரு லோகோ இருக்கும், அதையும் பாருங்கள். அதில் நான் எப்படி இன்ட்ரோ கிரியேட் பண்ணுறது, எப்படி இந்த சேனல் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது, எப்படி அது என்ன வீடியோ எடுத்து லைவ் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லியிருக்கேன், அதை போய் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் கிரியேட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பழைய சட்டம் சொல்லலாம், ரொம்ப வருஷத்தை கழிச்சு விட்டுருக்கான் இந்த சட்டம், ஆனால் நமக்கு பிடிக்கல, ஏன்னா இவன் நல்லா இல்லை. மீதி எல்லாத்துக்கும் ஜெய் கேரக்டரோட பவர் நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எம்பி பாட்டி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா. தேங்க்ஸ் ஃபார் 21 சப்ஸ்கிரைபர். ப்ளீஸ் இந்த மாதிரி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம 124 பேட்ச் வச்சுருக்கோம். சரி, நீங்கள் என் கூட மேட்ச் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கில்டுக்கு என் ஐடியை பார்த்துக்கோங்க. அடுத்து எங்கள் கில்டோட அப்படியே நம்ம எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி முடிஞ்சிருக்கோம். நாம் அங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே.